ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணுற ஐடியாவே இல்லை. பட் முதல் நாள் இந்த பாம்ஸ் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் சாரோட ஸ்பீச் எல்லாமே இன்ஸ்பயர்ட் ஆகி தான் நெக்ஸ்ட் டே இதுக்கு கமிட் பண்ணி நான் இன்றைக்கி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். இட் வாஸ் ரியலி யூஸ்ஃபுல். இது வந்து இந்த ஹோல் டே எனக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக் டு பேசிக்ஸ். ஸோ சேல்ஸை பற்றி எல்லா பேசிக்ஸும் திருப்பி ப்ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஹி கவர்ட் ஆல் த பாயிண்ட்ஸ். வெரி நைஸ். தேங்க்யூ சார். இன்றைக்கி உள்ள ப்ரோக்ராமில் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா வந்துருக்குது. இன்னும் உள்ள என்னோடய ஜாப்பில் வந்து நல்ல ப்ரௌடாக இருந்து நான் ஆச்சு பண்ணுவேன். வணக்கம் சார். நீங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்தது சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் வந்து நிறைய ஐடியாஸ் வேறு கொடுத்துருக்கீங்க. கஸ்டமரோட ஆல் மனசு எப்படி தொடங்குற விஷயம் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். வெரி தேங்க்ஸ். குட் ஈவினிங். என்னுடைய நேம் ராஜேஷ். செல் ஆஸ் பர் தட் இந்த ப்ரோக்ராமுடைய ஹைலைட் என்னென்னா ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் அல்லாமல் ஒரு சேல் எங்கே ஆரம்பிக்குது, எங்கே நிறைவடைகிறது, அப்படி தான் முடிகிறதுங்கிறதுக்கு தாட் இல்லாமல் எங்கே நிறைவடையுது அப்படிங்கிற ஒரு டச்சிங்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. புதிய விஷயங்கள் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி ஐ வின் இட். இன்னைக்கு ப்ரோக்ராமில் வந்து நான் நிறைய ஐ ஜஸ்ட் லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். பார்த்திங்கன்னா லைக் ஐ வாஸ் மோட்டிவேட்டட் மச். நிறைய புதிய புதிய காரியங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க்கில் இதெல்லாம் ஷுர் ஐ எம் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வாட் ஐவ் லேர்ன்ட். ஸோ திஸ் வாஸ் ரியலி அமேசிங் அண்ட் வாஸ் ஸோ மச் யூஸ்ஃபுல். தேங்க் யூ ஸோ மச். சாப்ட் டேரக்ட் செல்லிங் ஒர்க் ஷாப் ஒன் டே ப்ரோக்ராம் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ரொஃபஷன். இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மீட்டிங் ஐ எம் நரேன் தர்மராஜ். இந்த பாம்ஸில் கண்டக்ட் பண்ண இந்த சாப்ட் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுடைய பிராண்டிங் இது பண்ணுறதுக்குள்ளே நிறைய இதை இதில் மெயினாக வந்து இந்த ஐடியாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ காட் பேக் மை மோட்டிவேஷன் பிகாஸ் நான் ரொம்ப நாளாக ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது அட்டன் பண்ணி எனக்கு கொஞ்சம் நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தேங்க் யூ வெரி மச் சார். ஐ எம் சாலமன். சாப்ட் ஒரு வெரி வெல் ப்ராக்டிக்கல் செஷன். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நம்ம என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ணுறோங்கிறத ப்ராடக்டாக பார்க்காம ஒரு ஐடியாவாக பார்த்து சேலில் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் சாப்ட். என்னோடய நேம் மெடிசன். இந்த ப்ரோக்ராம்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் ப்ராடக்டாக பார்க்காம கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்பதைஸ் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் அதை சேல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் இருந்து நான் கற்றுக்கிட்டேன். மைசெல்ஃப் விஜய் ஃப்ரம் டியூட்டிகொரின். ஆக்சுவலாக வி ஆர் இன் டு ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் சால்ட் ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நார்மலாக வந்து ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் த சேல்ஸ் பார்ட் இன் எக்ஸ்போர்ட் டிவிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா சார் நிறைய பைலீட்ஸ் வரும். ஆனால் எல்லா பைலீட்ஸையும் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய இஷ்யூஸ், நிறைய பாயிண்ட்ஸ், டேக் ஓவர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லா பைலீட்ஸை மெட்டிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. எதிர்பார்த்த விட ரொம்பவே நல்லா இருந்தது. கஸ்டமரை எந்த அளவு ஹேண்டில் பண்ணணுன்றதை கிளியராக சொல்லுங்கள். குட் ஈவினிங். என் பேர் கண்ணன். நான் இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து 31 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் இந்த சாப்ட் ட்ரைனிங் வந்து இது ஒரு ட்ரைனிங் இல்லாமல் நிறைய ஐடியா ஷேரிங். நாட் ஓன்லி ஆட்டோமொபைல் ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் உள்ளவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இந்த ட்ரைனிங்கில் கிடச்சிருக்கு. இது வெறும் மேலோட்டமாக இல்லாமல் லோக்கல் கொலிக்கல் லாங்குவேஜில், அதாவது ட்ரைனர் வந்து ட்ரைனர் மாதிரி இல்லாமல் ஆஸ் எ ஃப்ரெண்டாக இதை டீல் பண்ணதுனால எங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் இது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணிப்பாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப்பு. டைரக்ட் செல்லிங்கில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பிரசன்னா வெங்கடேசன் சார் வந்து சொன்னாங்க. அதாவது எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நாளைக்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப். தேங்க்யூ. மை செல்ஃப் மாரீஸ்வரன். ஒரு கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கஸ்டமரை எப்படி ரீட்டைன் பண்ணுறது, நிறைய கேஸ் ஸ்டடிஸோட இந்த SAPT கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னோடய கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் முருகன். இதில் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறது நம்மளோட எமோஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டே நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ். சந்தைப்படுத்துவதையும் விற்பனைப்படுத்துவதும் என்னால் முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கு இந்த SAPT ப்ரோக்ராம் சிறந்ததாக அமைந்துள்ளது.